வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்ஆர்பேட்ச். நான் உங்கள் ரோஷன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வரும். சரி, இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மூர் அல்லது டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷை பற்றின ஒரு ஃபுல் கேர் வீடியோ. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ்ஷை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, அண்ட் இது ஒரு கோல்டு ஃபிஷ் வெரைட்டியை சேர்ந்த ஒரு ஃபிஷ்ஷு. இது நம்ம பொதுவாக டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரெண்டு கண்ணும் பைனாகுலர் மாதிரி நல்லா பல்ஜிடாக இருக்கும், அதனால இதுக்கு பேர் டெலஸ்கோப் அப்படின்னு வச்சிட்டோம். இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்யூர் பிளாக்கில் கிடைக்கும், ப்ளஸ் மிக்ஸ்டு ஒயிட்டோட கிடைக்கும். அப்புறம் இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 வருஷம். நல்லா செம்மையாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 20 வருஷம் கூட உங்களோட வாழும். இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் வளரும். ரேராக இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதில் ஒரு 25 சென்டிமீட்டர் வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அது ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு. சின்ன பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க, கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோல்டு ஃபிஷ்ஷில் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டை ஊற்றின மாதிரியே அப்படியே சூப்பராக இருக்கும், சாலிட் கலரில். இதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் கேரிங் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் அண்ட் டேங்க் செட்டப் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம டேங்க் சைஸ் பார்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 feet to 3 feet டேங்க் வச்சிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். அதில் ஒரு 3 pairs அல்லது 4 pairs விட்டிங்கன்னா செமையாக இருக்கும் பார்க்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வச்சுக்கலாம், நீங்கள் லைவ் பிளான்ட்ஸுங்கிறது வைக்கவே வைக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிச்சு எல்லா பிளான்ட்டையும் துப்பி வேஸ்ட் பண்ணிடும். அப்புறம் உங்கள் பிளான்ட் நீங்கள் வச்சதுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும். பேசிக்காக இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செம பிளேயிங் ஃபிஷ்ஷாக இருக்கும், பட் கொஞ்சம் லேசியான ஃபிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளேயிங் டாய்ஸ் கொஞ்சம் போட்டிங்கன்னா அது நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இதுக்கு ஏர் பம்ப் அப்படி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. இதுக்கு நீங்கள் ஏர் பம்ப் வச்சே ஆகணும், வைக்கலன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு சர்வைவ் ஆகும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏர் பம்ப் மஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு ஒரு ராக் செட்டப் அல்லது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் செட்டப்லேயே ராக்கி செட்டப் வச்சிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் வைக்கிற ராக்கு வந்து ஒரு ஒயிட் ராக் வச்சிங்கன்னா பிளாக் ஃபிஷ் மூவ் ஆகும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் நீங்கள் டேங்கோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ, ஒயிட், பிங்க்கு அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து நீந்தும் போது நல்லா எடுத்து கொடுக்கும் ஃபிஷ்ஷை. அப்புறம் இந்த ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்த வேஸ்ட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் ஒரு நல்ல ஃபில்டர் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்கள் ஃபில்டர் சிஸ்டம் இல்லாதவங்க என்ன பண்ணணும், இல்லாதவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 10 to 20% வாட்டர் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. பாட்டம்லேருந்து ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் மோட்டர் பைப் வச்சுருப்பீங்கள இந்த டியூப், அதை வந்து நீங்கள் வாயில் உறிஞ்சினீங்கன்னா தண்ணி வந்து அதுலேருந்து வரும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டமில் வச்சு ஒரு 10 to 20% வாட்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நியூ வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ப்ளஸ் அட்டாக் டிசீஸ் அட்டாக் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷுக்கு காமனாக அட்டாக் ஆகிற டிசீசஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம் பிளாடர், அப்புறம் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒற்றுணி பூச்சி, அந்த மாதிரி பூச்சியோட டிசீசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷோட டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அமோனியா கண்டென்ட், நைட்ரேட் கண்டென்ட், நைட்ரைட் கண்டென்ட்டு கூட ஆச்சு அப்படின்னா ஃபிஷ் வந்து சடனாக டெத் ஆயிரும். இந்த ஃபிஷ்ஷு வந்து நிறைய அமோனியா கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வீக்லி நான் சொன்ன மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க வாட்டரு. இந்த ஃபிஷ்ஷோட டேங்க் மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ், கொய் ஃபிஷ், இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறையா சாஃப்ட் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணலாம். ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாம்ஸு, ஃப்ளேக்ஸு, பெல்லட்ஸு, லிமிட்டட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் ஃப்ளோரான் ஃபுட்டு கூட கொடுப்பாங்க. ஏன் கொடுத்தா அதுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் க்ரோத் ஆகும் சில பார்ட்டு, வயிறு மேலே ஃபின்ஸில் இருக்க சில பார்ட்டு, ஹெட்டு கூட அதிகமாக க்ரோத் ஆச்சுன்னா சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கக்கூடாது. இதுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஃபிஷ் ஃபுட் அப்படின்னு கிடைக்கும், அந்த ஃபிஷ் கொடுக்கலாம். செமி ப்ரோட்டீன் தான் கொடுக்கணும், 30% டயட் விடணும். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து ஒரு ஆம்னிவரஸ் ஃபிஷ் தான், அதனால் நீங்கள் நான்வெஜ் ஃபீட் பண்ணலாம் இல்லாட்டி வெஜ்ஜும் ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான், இந்த ஃபிஷ்ஷை வந்து ப்ரீட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. எக்லேயிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற ஃபிஷ்ஷு. அப்புறம் இதோட ப்ரீடிங்க்கு வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்பேஸ் தேவைப்படும், கொஞ்சம் அதாவது பெரிய டேங்க் தேவைப்படும். மற்றபடி இதுக்கு ஹேண்ட் ப்ரீடிங் அப்படின்னு பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, செல்ஃபாக ப்ரீட் ஆகாமல் மேனுவல் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளே கையில் எடுத்து ப்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரீட் பண்ணால் தான் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபிஷ்ஷை பற்றின இன்ஃபோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.